அதனால லீடர்ஷிப் நம்பர் 1 லீடர்ஷிப் கட்டாயமாக அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா அமெரிக்கா சுத்தமாக அதை மறுக்குது அமெரிக்காவில் லீடர்ஷிப்பா அப்படி ஒன்று இல்லை நானும் அவரும் சமன் அது எப்படி சமன் ஆகலாம் நீங்கள் நம்புறீங்களா சமன் ஆகலாம் உங்கள் கல்வி ஏற்றுக்கொள்ளுதா இல்லை நானும் தொழிலுக்கு போகலாமே இல்லை தொழிலுக்கு போகலாம் அதுக்காக வேண்டி ஆம்பளைக்கு பால் கொடுக்க இயலாது ஆம்பளைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க இயலாது ஆனால் பொம்பளைக்கு அது செய்யலாம் பொம்பளைக்கு சிலது செய்ய இயலாது ஆம்பளைக்கு அதை செய்யலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆம்பளை ஆம்பளையாகும் பொம்பளை பொம்பளையாகவும் இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை போகும் ரெண்டு பேருமே பொம்பளையானாலும் போகாது ரெண்டு பேரும் ஆம்பளையானாலும் போகாது பொம்பளைகளை என்னாக்கி நான் செய்தான் ஆம்பளையாக்க ஆரம்பித்தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி முதல்ல சொல்லுவேன் வீடுகளுக்கு முத போனால் அந்த ஆரம்ப காலத்தில் முஸ்லீம் வீடுகளில் எட்டி தான் பார்ப்பாங்க என்னுடைய நான் சின்னத்திலே எங்கள் குடும்பத்தார் எனக்கு தெரிய ஆம்பளை வந்தால் கேட்டனால் எட்டி பார்த்து இல்லையே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க இன்றைக்கு என்ன ஆகுது இன்றைக்கு அப்படி ஆப்போசிட்டாக மாறிட்டு ஆம்பளை வீட்டில் யாராவது வந்தால் வெக்கப்பட்டு கடை கடைன்னு உள்ளே போகிறான் பொம்பளை பிள்ளை வந்து மச்சா அப்படின்னு முன்னாடி வர்றா எல்லாம் தலைக்கீழ அது ஏன் நாங்கள் வெக்கப்படணும் என்று கேட்குறா சோஷியல் மூமெண்ட்ஸ் நாங்கள் இதுக்கு வெக்கப்பட தேவையில்லை என்ன இருக்குது நாங்கள் அப்படி தான் உடுப்போம் எங்களுக்கு என்ன விஷயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே டோட்டலாக மனிதன் ஒரு மனநோய்க்குள்ள ஆக்கப்பட்ட உங்களுக்கு விளங்குதா நீங்கள் புரியுறீங்களா நீங்கள் புரியுவீங்க டாட் ஒரு உண்மையாக மனநோய்க்குள்ள மனிதனை ஆக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழண்டா அவன் சண்டை பிடிப்பானா வாழுவானா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ரெண்டு மனநோயாளியை கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வாழுங்கன்னு சொன்னான் அவங்க மனநோயாளி ட்ரீட் அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வாழ வைங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க வேர்ல்டில் நல்லா புரியுங்க யகூதியும் நசாராகும் அவர்கள் என்னத்தான் வாழ்ந்தாலும் அவர்கள் வழித்தவரை விட்டார்கள் சைத்தான் அவர்கள் மூலமாக எங்களை வழிகடுத்துறான் ரசூலா சொன்னாங்களே அவர்கள் ஒரு புந்தில் பூந்தா நீங்களும் பூருவீங்க அவர்கள் பின்பற்றுவீங்க அதுதான் படித்தவர்களாம் ஆனால் படித்தவர்களுக்கு இயல்பு தெரியாதா தெரியும் நல்லாவே தெரியும் அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்டு அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது எப்படி அர்ரிஜாலு கவ்வாமுன அலன்னிசா பொம்பளை வாயடைச்சி வீட்டில் போய் சத்தமில்லாமல் இருக்கிறதா மஷூரா சொல்லலாம் மஷூரா சொல்லலாம் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது மாப்பிள்ள மாப்பிள்ளையே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதான் போகிறார் இவர் செஞ்சாலே இப்படி தான் அவர் ஏதாவது செஞ்சால் தூத்துட்டார்னு கூட பசுந்த தூத்திருக்கிறீங்க இப்போ யார் லீடர் ஒரு ராஜா இருக்கிறார் ராஜாக்கு பக்கத்தில் மன்னர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க மற்றவங்க மன்னரோடு எப்படி நடப்பாங்க லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொண்டா எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்கலாம் பிழைகள் நடக்கும் ஆனால் அவரை மிஞ்சி நீங்கள் பேசக்கூடாது நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் மஷூரா வைக்கலாம் ஃபைனல் டிசிஷன் பிள்ளைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தலைவரை தான் எடுக்கணும் அதை கொடுக்காத பட்சத்தில் ஒரு ஆம்பளை ஓடுவான் பொம்பளைக்கு நெருங்க முடியாது பொம்பளை பாப்பா இவர் என்னப்பா என்னோட பேசுகிறார்களோ அவ ஓடிடுவான் ஒரு ஆம்பளை மாதிரி மூன்று மடங்கு ஒரு நாளைக்கு பொம்பளை பேசணும் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க 3 times ஆம்பளை 10,000 words பேசினா அன்னளவா பொம்பளை 25,000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசணும் ஆம்பளை 8,000 words பேசினா 25,000 words பொம்பளை பேசணும் ஒரு பொம்பளை அதை பேசாமல் அடைச்சடைச்சி வச்சா அவன் மனநோய்க்குள்ளே போயிடுவான் அதனால் ஃபேமிலி லைஃப் பிரேக் ஆகிரும் ரெண்டு பேரும் வருவாங்க அவர் லேப்டாப்பில் இருப்பார் இவன் ஃபோனில் இருப்பாள் அவர் ஃபோனில் இருப்பாங்க இவர் இருப்பாங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் பேசணும் அதனால் பொம்பளை அன்பை கொட்டுறது பேச்சியில் ஸோ இந்த பேச்சு 3 மடங்கு ஆம்பளையை விட கூட இருக்கும் இதை எல்லாத்தையும் கிரகிக்கிறவர் தான் ஆம்பளை ஒரு மன்னர் கேட்டுட்டு இருப்பார் சொல்லுங்கள் நாட்டு பிரச்சனை அவர் தான் மன்னர் அதனால் டிசிஷன் மேக் பண்ணுற லீடர் கிங் என்ன பண்ணணுமெண்டா அவர் தலைவராக நின்று மனைவி பேசணும் மஷூரா பண்ணலாம் பரிமாறிக்கொள்ளலாம் ஜோக் பண்ணலாம் எல்லா நேரமும் சீரியஸ் இல்லை டிசிஷன் மேக் பண்ணுற டைமில் முடிவெடுக்கிற டைமில் அவர் லீடர்ஷிப் இருக்கணும் உங்கள் மனை கணவனோட நீங்கள் ஜோக் பண்ணலாம் 4 வார்த்தைகள் பேசலாம் தப்பு இல்லை முடிவு என்று வருகிற நேரம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எல்லா நேரமும் அவரை குத்தக்கூடாது அவர் நோண்டக்கூடாது அவர் ஒன்று செஞ்சால் நீங்களாவது சம்பாதிக்கிறதா அவரை பாருங்களேன் எப்படி சம்பாதிக்கிறது நீங்கள் தான் எல்லா நாளும் போகிறீங்க ஏதாவது கொண்டாந்தீங்களா உருப்படுவீங்களா நீங்கள் இதே போதும் எத்தனை நாளைக்கு அதை தாங்குவான் ரெஸ்பெக்ட் இல்லை ஆம்பளைட்டு உள்ள அந்த ஈகோ தன்மை குறையும் மெல்ல மெல்ல அவனுக்கு கேளாத அதை தாங்க ஆம்பளைட் அந்த தன்மை இருக்குது சைக்காலஜி சொல்கிறாங்க அதை மட்டும் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணினா அந்த சபையை விட்டு அவன் விளங்க பார்ப்பான் அவன் எங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ
அந்த சபைக்கு வருவான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நார்மலா சும்மா உருவாக்கல, இது திணிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு சமூகத்துக்குள்ள இது திணிக்கப்பட்டு அந்த திணிப்பு தான் இன்னைக்கு எல்லாரும் செய்கிறாங்க. கதைகளும் நாடகங்களும் இப்படித்தான் கணவனோட பேசணும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாத்தை எங்கேயாவது உடைச்சிங்கன்னு வைங்க, அது கங்காலம் உங்களுக்கு வாழ இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க மனைவிமார்கள், உங்கள் கணவர் உங்களை அழைத்தால், நீங்கள் அடுப்பங்கரையில் இருந்தாலும் அவர் அழைக்கிற நேரம் செவிமடு, அவருக்கு பதில் கொடுங்கண்டாக்கு, பதில் கொடுங்கண்டாங்க. இதை போய் அமெரிக்காவில் பேசினா கேட்பாங்க, சேவன்டா, அடிமையா, என்னப்பா? இல்லை இல்லை, அவர் யார்? அவர் யார்? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? நஃபஹா, உடன்படிக்க. வாப்பா உம்மா அந்த புள்ளி அழகாக வளர்த்தெடுத்தாங்க. அவர் வந்து ஒரு உடன்படிக்கை எழுதினார், அவர் கை சாத்திட்டார். என்ன சொன்னார்? இதுக்கு பிறகு உங்கள் மகளை கண் கலங்காமல் நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். அவர் பார்க்கறதுக்கான கூலி அது, அவர் உங்களை பார்க்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் ஒரு இணைப்பை உண்டாக்குறான் அல்லாஹ். உங்களுக்கு அதுக்கு லாஜிக் ரீசன் சொல்ல இயலாது. ஏதாவது ஒரு ஏழை வந்தா 100 ரூபா கொடுப்பீங்க, மிஸ் ஆகி 1000 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கே தலைவலி, 1000 ரூபா போச்சு, 1000 ரூபா போச்சு. பொண்டாட்டிக்கு 1 லட்சம் கொடுத்துருப்பீங்க, ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க. அக்கௌண்ட்டு சொல்லி பொண்டாட்டிக்கு எத்தனை கொடுத்தோம், என்ன எக்ஸ்பென்ஸ், டீட்டெயிலை காட்டி சொல்ல மாட்டீங்க. அது கம்பெனியில் எக்ஸ்பென்ஸ் இன்கம் பார்க்கறது, பொண்டாட்டிக்கு இனம் தெரியாத ஒரு அன்பு, இனம் தெரியாத ஒரு பாசம், அது கணக்கே இல்லாத ஒரு இது கொடுப்பார்கள். ஏன்? நஃபஹா, அவர் பொறுப்படுத்தி விட்டார், அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார், உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார். அவர் எப்பையும் கல்பில் வைத்துக் கொண்டிருப்பார், இவ யார், இவ எப்படி வளர்த்தாங்க, இவ எப்படி கொண்டாந்தாங்க, அதை விட சிறப்பாக என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். இது ஒரு ஆணுடைய சிந்தனை. இது எந்த ஃபேமிலியவ அப்படி வளர்த்தாங்களா பூ மாதிரி, என் பொண்டாட்டி அதை விட பஞ்சனி மத்தியில் வச்சு பார்க்கணும். நீங்கள் எண்டைக்காவது உங்கள் கணவரை அவரை கிங்காக பார்த்தீங்கண்டா, அவரை பிரின்ஸாக பார்த்தீங்கண்டா, அவர் உங்களை பிரின்சஸ்ஸாக பார்ப்பார். நீங்கள் அவளை ராஜாவை பார்த்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராணி ஆகிடுவீங்க, அவர் உங்களை ராணியாக ட்ரீட் பண்ணுவார். ப்ராப்ளம் எங்கே, எங்கே பிரச்சனை, எங்கே தவற விடுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைமைத்துவத்தை புறக்கணிச்ச, திருக்குருவானை புறக்கணித்து விட்டு என்ன வாழ்க்கை, எப்படி வாழலாம்? ரப்புல் இஸ்ஸத் வாழ சொல்லி தந்தான், அதை புறக்கணித்து. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எல்லாம் போங்க, அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் எடுங்க, அங்க டாக்டரேட் முடிக்கிறாங்க ஃபேமிலி சைக்காலஜியில், பிஹெச்டி, பிஹெச்டி முடிக்கிறாங்க, 10 இயர்ஸ் ஆகுது. அதாவது பேச்சுலர் முடிக்கிறாங்க, எம்ஏ முடிக்கிறாங்க, பிஹெச்டி முடிக்கிறாங்க, நியர்லி 10 இயர்ஸ், 10 வருஷம் படிப்பு. எதை பத்தி? ஃபேமிலி சைக்காலஜி, ஃபேமிலி சைக்காலஜி, அதாவது ஃபுல்லுக்க முழுக்க படிச்சுட்டு வரேன், எனக்கு காட்டுங்க பார்ப்போம். டாக்டரேட் முடித்த ஒரு டாக்டர், பிஹெச்டி முடித்த ஒரு ஆள், அவர் முழுக்க நல்ல சந்தோஷமாக அமெரிக்காவில் வாழ்கிறான்னு காட்டுங்க பார்ப்போம். அவர் அதை முடிச்சிருந்தா வல்லாகி சொல்கிறேன், அவர் மேடைக்கேறி பேசுவார், என்னப்பா நீங்கள் செய்கிறீங்க, ஆம்பளாம்பளை திருமணம் வெக்கம் இல்லையான்னு கேட்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிஹெச்டியில் வேலை இல்லை, அவங்க எல்லாம் ஃபேமிலி சைக்காலஜி முடிச்சுட்டு வரலாம், வாழ இயலாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் போட்ட கோடை மீறினால் அவனால் வாழ இயலாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு போதும் அவனுக்கு வாழ இயலாது. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் எனக்கும் உங்களுக்கு வழிகாட்டணும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தப்படுகிற நேரம் இந்த வேதத்தை அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுங்க, அவருடைய வாக்கியங்களை கொடுங்க, இதுதான் நீ வாழ வேண்டிய வசனங்கள் என்று சொல்லி கொடுங்க, திருக்குருவானுடைய நடைமுறையை சொல்லி கொடுங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி கொடுங்க, இல்லை சின்ன ஒரு திருமணத்தை நடத்துங்க, நீங்க ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க, ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க.